ஃபோட்டோகிராஃபியை ஒரு கரியராக வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எந்த ஃபீல்டு வந்து அதில் சூஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப குழப்பமாக இருக்கா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர் பேசணா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோமெண்டர் நிறைய பேருக்கு இருக்க ஒரு கன்ஃபியூஷனே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு கரியரை எடுக்கணும் சார் பட் ஆனால் வந்து எனக்கு எதை வந்து எந்த இதில் வந்து சூஸ் பண்ணுதுன்னு தெரியல நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக போகணுமா நான் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக போகணுமா நான் ஒரு கார்பரேட் ஃபோட்டோகிராஃபராக போகணுமா இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பதினாலு ம கரியர் ஒரு நிறைய வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃபோட்டோகிராஃபிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஜானர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்குது பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல நிறைய கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க பட் நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் சில ஜானர்ஸ் மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கேன் அதாவது உங்களுக்கு கரியருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட ஃபேவரட்டான ஃபோட்டோகிராஃபி ஜானர் என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது நிறைய பேர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அது கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸாக வந்து அவங்களோட கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக பார்த்தா ஒரு காலையில் இருக்கும்போதே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒரு அஸ்டெண்டாக ஜாயின் பண்ணி ஒரு செகண்ட் ஷூட்டராக ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணாங்க நல்லா பிக்கப் பண்ணி நல்லா வந்து சூப்பராக பண்ணுறாங்க நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க சரியாக பண்ணாதவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க ஓகே ரெண்டு விஷயம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ண ரொம்ப ரொம்ப டீப்பாக போக உள்ள கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ரெண்டு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபீஸ் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தவரை உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் பேஸை நீங்கள் உருவாக்கியே ஆகணும் ஏன்னா இந்த கேண்டட் ஃபோட்டோகிராஃபி அதை எக்ஸ்போசிங் போகிறது அதாவது நம்ம அவுட் சோர்ஸ்டாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் லைஃப் ஒரு மெமரி கார்டு வந்து காப்பி பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அதில் பட் ஒரு டைத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கான கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியே ஆகணும் உங்களுக்கான கிளைண்ட் பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெவலப் பண்ணியே ஆகணும் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறதுக்கு உதவும் ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இப்போ நம்ம கார்பரேட் ஈவெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன் ஷோஸ் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபராக போகுது நானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செலிப்ரிட்டி ஈவெண்ட்ஸு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு அடுத்ததாக பார்த்தா நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபி நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அது பேசிக்கான லைட் செட்டப்ஸ் அப்படி இல்லைன்னா இப்போ நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபிக்குன்னே நிறைய ஸ்டூடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் வந்து அவ்வளோ வச்சிருக்காங்க ப்ராப்ஸு பேக் ட்ராப்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது நம்ம நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணலாம் ஏன்னா நல்ல பேக்ரவுண்ட்ஸு நல்ல ப்ராப்ஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக ஷூட் பண்ணலாம் உங்களுக்கு கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் நீங்கள் நல்லா ஹேர்வும் பண்ணலாம் அதில் இதுக்கு அடுத்ததாக பார்த்தா அட்வடைசிங் ஃபோட்டோகிராஃபி நான் என்னோட கரியர் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபியில் தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அட்வடைசிங் ஃபோட்டோகிராஃபி தான் மெயினாக இருக்கேன் அட்வடைசிங் ஃபோட்டோகிராஃபியை பற்றி நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம் அட்வடைசிங் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பிராண்டோ ஒரு சர்வீஸ்க்கான ஒரு ஆட்ஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணி தருது மூவி போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் இதெல்லாமே வந்து ஒரு விளம்பரத்துக்காக நம்ம எடுத்துகிற படங்கள் தான் அந்த அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபியில் வரும் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு வேற வேறு விஷயங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கரியர் ஸ்கோப்பும் உள்ள ஃபீல்டு அடுத்ததாக பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஃபேமிலி போர்ட்ரேட் ஷூட் பண்ணலாம் அதே மாதிரி அதேமாதிரி ஹெட் ஹெட்ஷாட்ஸ் அதாவது கார்ப்ரேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்க ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் ஒரு போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க அவங்களோட ஹெட் ஷாட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போர்ட்ரேட்டில் வந்து பண்ணலாம் ஃபேமிலி போர்ட்ரேட்டு அதே மாதிரி கிராஜுவேஷன் போர்ட்ரேட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் அதில் ஏர்னும் பண்ணலாம் உங்கள் கரியருக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ப்ராடக்ட் ஃபோட்டோராஃபியில் நம்ம ரெண்டு டைப்பை பிரிச்சுக்கலாம் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபில் இ காமர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது உங்கள்கிட்ட ஸ்டுடியோ இருக்குது மந்த்லி வந்து உங்களுக்கு ரெகுலரான பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடெட் இன்கம் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இ காமர்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் உங்கள் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது இல்லாமல் ஹை அண்ட் ப்ராடக்ட் ஷூட்ஸ் இருக்கு அதாவது இப்போ ஜுவல்லரி ஷூட்டு ஜுவல்லரிலாம் வந்து நல்ல மார்க்கெட்டு உங்களுக்கு நல்லா ஷூட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஷூட் பண்ணலாம் நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது ஜுவல்லரி ஃபோ ஃபோட்டோகிராஃபி ஃபோக்கஸ் டேக்கிங் இதெல்லாம் பற்றி ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தா ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தா அவங்க வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஹை அண்ட் ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கரியர் ஆப்ஷன் நல்ல கரியர் ஆப்ஷன் நல்லாயிருக்கு இப்போது இதுக்கு அடுத்ததாக பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் இருக்க மிஷினரி இல்லை அவங்க ச ரெடி பண்ணுற மிஷினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபெசிலிட்டிஸு காலேஜஸ் காலேஜஸ் இருக்கிற ஃபெசிலிட்டிஸு ஸோ இப்போ காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோஷர்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அது ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷூட் பண்ணி தரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான ஒரு பிஸ்னஸாகவே வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதாவது ஒரு ஒன் டைம் ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு அவங்க ஒர்க் பிடிச்சி ஒர்க் பண்ண அனுப்பிச்சிங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து இது வந்து ரெகுலரான இன்கமாக வந்துடும் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு கொஞ்சம் வந்து பொறுமை வந்து தேவை இந்த ஃபீல்டில் கொஞ்சம் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும் செகண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஃபிசிக்கல் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஃபீல்டில் ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபி ஆட்டோமோட்டி ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஷூட் பண்ணுறது இப்போ கார் பைக் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இ பைக் இ ஸ்கூட்டர் இதெல்லாம் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறது ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபி பட் இந்த ஒரு ஜானோட வந்து நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது லைட்டிங் எக்யூப்மெண்ட்லேயும் சரி இதுக்கான இதுக்கான பேசிக்கான ஒரு செட்டப் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லி ப்ளஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அது ரொம்ப ஹையண்டில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல்டு இது அப்படிங்கும்போது காம்பட்டீஷன் ரொம்ப ரொம்ப ஹை அதனால் வந்து அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அஸ்டன்ட்டாக ஜாயின் பண்ணி தான் அது வந்து நீங்கள் மாதிரி இருக்கும் ஸோ ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபியும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரியர் ஆப்ஷன் தான் இதுக்கு அடுத்தது வரது நமக்கு எல்லாத்துமே பிடிச்ச ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபினால் நான் சொல்ல தெரியணும்னு அவசியமே கிடையாது ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபினா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு டீமில் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டைல் சென்ஸு ஒரு நல்ல கலர் சென்ஸ் ஃபேஷன் சென்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராகவும் ட்ரை பண்ணலாம் நிறைய மேகசின்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் ப்ராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் ஸோ ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல்டு இதுக்கு அடுத்தது வரது பார்த்தா ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபி ஆர்க்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆர்கிடெக்ட்ஸுக்கு வந்து கேட்பாங்க எனக்கு வந்து அங்கே இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இல்லைனா ஒரு பில்டர் வந்து கேட்பாங்க நாங்கள் வந்து ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் மாடல் ஃப்ளாட்ஸ் இருக்குது அதை வந்து ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை சில கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க நாங்கள் எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஹோட்டல்ஸ் இருப்பாங்க ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணி தர சொல்கிறது பேங்கட் ஹால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஷூட் பண்ணி தரதுக்கு இந்த ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு லைட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா ஆர்க்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் அப்படிங்கும்போது அவங்களோட லைட்டிங் ஸ்கீமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்போ தான் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வரும் அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆவாங்க ஸோ ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு சூப்பர் சூப்பரான ஃபீல்டு ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது டிராவல் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஆசைப்படுவோம் ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஃபீல்டு டிராவல் ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலான பிக்சர்ஸாக எடுக்காமல் ஒரு ஸ்டோரியாக வந்து ஒரு இடத்த பற்றி ஒரு ஸ்டோரியாக சொல்கிறதுக்கான ஒரு பிக்சர்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நல்ல ரை உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்ல நீங்கள் வந்து நல்லா எழுதுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நிறையா வந்து ட்ராவல் வெப்சைட்ஸ் இப்போ வந்து கோவிட்னால கொஞ்சம் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ட்ராவல் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது பட் ஒன்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒன்ஸ் வந்து இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ராவல் வந்து திருப்பி பின்ன ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு முக்கியமாக இது வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்ல கற்றுக்காங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு அடுத்தது வருது பார்த்தா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி நிறைய பேர் ப்ரொஃபஷனலாகவே பண்ணுறாங்க ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிங்கிறது நம்ம ஃப்ரீ டைமில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ணுற இடத்துல வந்து எடுக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு இன்கம் வந்து அர்ன் பண்ணுறோம் இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி இன்கம் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கம்போது அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கிடந்தால் அப்போ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து வேஸ்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்காதீங்க அப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்குது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து செல் பண்ண ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூனிக்கான விஷயங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தி அதனால் இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் யூனிக்காக அங்கே என்ன இருக்குது ஒரு யூனிக்காக ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து தேடுங்க தேடி வந்து நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி நான் ஏற்கனவே வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பற்றியும் நம்ம வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தா ஃபோட்டோ ஜேர்னலிசம் ஃபோட்டோ ஜேர்லலிசங்கிறது நம்ம மேகசின்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது மேகசின்ஸ்க்கான அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக வந்து கனடாவிலேருந்து ஒரு மேகசின்க்கு வந்து நான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தேன் இது மாதிரி பார்த்தா ஃபிஷர்மென் பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்டெக்ட்ஸ் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா அது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேமும் கிடைக்கும் ப்ளஸ் வேறு ஏதாவது நாளைக்கு வந்து ஒரு அவார்டுக்கு போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு ஃபோட்டோ ஜேர்னலிசம் ஸோ ஃபோட்டோ ஜர்னலிசமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் கொஞ்சம் வந்து பொறுமையாக பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி யூனிக்னஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இதுக்கடுத்தது வரை பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தா நிறைய இப்போ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வந்து வந்துடுச்சு இப்போ நிறையா பார்த்திங்கன்னா மௌண்டன் கிளைமிங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வந்து இப்போ நடக்குது இப்போ ரேலீஸ் எல்லாம் நடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க ரொம்ப வந்து டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும் ரொம்ப அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு உங்களுக்கு அட்வென்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபீல்டாக இருக்கும் அது இதுக்கு அடுத்தது வர்றது பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வெறும் வாக்கின் கஸ்டமர்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய க பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்ஸுக்கு வந்துட்டாங்க இப்போ ஸ்விக்கியோ ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்தாங்க ஸோ பிக்சர்ஸ்க்கான தேவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அதனால் இப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல உங்கள் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இப்போ உங்கள் காண்டாக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு ஃபுட்லேயே வந்து நீங்கள் ஃபுட்டில் வந்து பெவரேஜஸ் ஷூட் பண்ணலாம் இல்லைனா நான் வந்து டெசர்ட் ஷூட் பண்ணலாம் இல்லைனா வந்து நீங்கள் ரெடி டு ஈட் மசாலா ஐட்டம்ஸ்க்கு ஷூட் பண்ணலாம் ஸோ ஃபுட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு ஸோ ஃபுட் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது இப்போது வந்து நிறைய பிக்கப் ஆகிட்டு வரதுன்னு பார்த்தா அந்த பெட் ஃபோட்டோகிராஃபி பெட் அனிமல்ஸ் மேலே எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம விட்டு டாக் இருக்குது அப்படின்னா அதை அழகாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க ஃபோட்டோகிராஃபர் ஷையர் பண்ணி ஷூட் பண்ணுங்கள் இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானர் ஸோ பெட் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஓகே இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜானர்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் எந்த ஒரு ஜானருமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா டோன்ட் வரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு டைத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜானர் வந்து பிடிக்கும் அந்த டைத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும் டெஃபினட்டாக ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரே டைத்தில் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைவர்ஸிஃபை பண்ணலாம் பி கன்சிஸ்டண்ட் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து ஒரே குவாலிட்டியை கொடுக்கணும் அதாவது ஒரு நல்ல குவாலிட்டி உங்கள்கிட்டருந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கு பொண்ணுமே தவிர அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து ரொம்ப காம்பட்டேட்டிவாக இருக்குது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப அதாவது நிறைய பேர் இருக்காங்க ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக ஷூட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் உங்கள் கரியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுவோம் பாய்